ரெண்டு பேரும் வந்துட்டேலா, ரெண்டு பேருக்கும் மாலை இருக்கு, மாலை எடுத்து ரெண்டு பேரும் மாட்டிக்கோங்கோ. ஆ சரிங்க ஐயரே. அம்மா உங்களையும் தான், மாலையை மாற்றிக்கோங்கோ. ஆ சரிங்க சாமி. மாலையை மாத்துண்டாச்சு, அடுத்து ஓமத்துல வந்து உட்காருங்கோ. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதற்புஜம் பிரசந்தவதனியம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தூங்க கரிமுகத்தும் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வழி போங்க, யாருக்கு கண்ணெல்லாம் எரியுது அப்பா, வெளியில போலாம் வாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா பூஜை முடிஞ்சிடும், அப்புறம் போலாம். இந்த ஹோமத்துல போடுற பொருள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா, இது நம்மளை சுத்தி இருக்கிற கிருமிகளை எல்லாம் அழிச்சிடும்பா. தேனு, வந்தவங்களாம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட நான் கவனிக்கல, நான் போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஆ சரிங்க, எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு நீங்களே உங்கள் கையால் பரிமாறுங்க. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சாப்பிடாம யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அனுப்பிவிடு. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பாக்கி இருக்கு. ஹோமம்லாம் சிறப்பாக முடிஞ்சுது, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பாலை காய்ச்சுங்கோ. எனக்கும் நாளியாகுது, அடுத்த ஒரு பூஜை இருக்குது, நான் கிளம்புறேன். சாமி பூஜையை நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தேனு, இந்த தட்சிண தட்டை எடுத்து அவங்ககிட்ட கொடுமா. ஆ சரிங்க. இந்தாங்க சாமி உங்கள் தட்சிணை, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க சாமி. ரொம்ப சந்தோஷமா, தீர்க்க சுமங்கலி பவ. சரி நான் போயிட்டு வரேன். எல பாண்டி, ஐயர் சொன்னதுக்கு காதல வாங்கினியா இல்லையா? நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரமாக போய் பாலை காய்ச்சிங்கப்பா. மற்ற வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல இந்த வேலையை பாருங்கள். தேனு, அவனை அடைச்சிக்கிட்டு போமா. பால் காய்ச்சிறதுலாம் நீங்கள் பாருங்களேன், நான் போய் மற்ற வேலையை கவனிக்கிறேன். அதான் தேனு இருக்கு, தேனும் நீனும் சேர்ந்து காய்ச்சிங்கம்மா. தேனு போய் நீனும் அம்மாவும் பாலை காய்ச்சிடுங்க, நான் போய் வந்தவங்களை என்னன்னு பார்க்குறேன். ரொம்ப நேரமாக போய் யாரையும் வாங்கன்னு கூப்பிடல. அடடா, அத்தை தான் சொல்கிறாங்களேங்க, வாங்க போய் பாலை காய்ச்சிட்டு வந்துடுவோம். Thank you.
சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. அதுலயும் அந்த லட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியாக்கா, நீங்க இந்த விசேஷத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்கா. சரிக்கா, வந்தது ரொம்ப சந்தோஷங்கா. இந்தாங்கக்கா ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கோங்க. என்னம்மா இதெல்லாம்? சரிம்மா, விசேஷம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க. ஊர் கண்ணே பட்டிருக்கும், முதல்ல ஒரு திருஷ்டியாக சுற்றி போடுங்க. சரி, நான் வரட்டுமா? எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.